ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இங்கே வந்து இப்போ மாம்பழ சீசன். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் மாம்பழம் இங்கே கிடைக்காது. ஒன்று ரெண்டு வெரைட்டிஸ் தான் இருக்கும், ஆனால் அது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் வந்து இனிப்பு குறைவாக தான் இருக்கும். இந்த வாட்டி மார்க்கெட்டில் கீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் வாங்கினோம். அது வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட நம்ம ஊர் டேஸ்ட்ல இருந்தது. சரி, அதனால அலாண்ட்ரா பர்த்டேக்கு வந்து ஒரு மாம்பழம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம். ஆனால் அது வீட்டுக்கு வரப்போ ரெண்டு மூணு பீஸாக உடஞ்சிருந்தது. அலாண்ட்ராக்கு 2 வயசுக்கு முன்னாடி ஊருக்கு வந்து மொட்டை போட்டு காது குத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா 2 வயசுக்கு முன்னாடி வந்தால் தான் ஃப்ளைட்டில் அவளுக்கு டிக்கெட் ஃப்ரீ. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஊருக்கு வர முடியல, அதனால சரி நானே வந்து ஹேர் கட் பண்ணேன். சேது படத்தில் விக்ரம் அவங்களோட தலை இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கொடூரமாக போச்சு. உடஞ்செல்லாம் இருக்கு, அழகாக பேக் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனால் எப்படி உடஞ்சதுனே தெரியல. கரெக்டாக நடுவில் உடஞ்சிருக்கு. இதை வந்து அவங்க கிட்ட சொல்லி பார்க்குறேன். இன்னும் பர்த்டேக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொன்று வருமானு தெரியல. பழைய மரம் உடஞ்சதுனால இன்னொரு மரம் அனுப்பிச்சிருக்காங்க, அதை வந்து நம்மளே வைக்க சொல்லிட்டாங்க. அதை வந்து நான் வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் கொஞ்சம் காஞ்சி போனதுனால அவ்வளோ நல்லா வருமானு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இப்போ இந்த பாக்ஸோடைய பிளான்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அனுப்பியிருக்காங்க. என்னது இது, என்னது மாமரம்? இது ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அதுவும் இந்த மாதிரி தான் நல்லா தான் பேக் பண்ணியிருந்தாங்க, ஆனால் தலைகீழே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 இடத்துல உடஞ்சிருந்தது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது. இது ரொம்ப நல்லா இருக்கு. மாமரம் இது வந்து ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டிருக்காங்க, உள்ள வந்து நிறைய தண்ணி வச்சு கொஞ்சம் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ வந்து காஞ்சி போகாமல் செடிக்கு வந்து தண்ணி கிடச்சிட்டே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நிறைய தண்ணி வச்சு ஒரு ஷீட் வச்சுருக்காங்க. அம்மா பர்த்டே கிஃப்டேங்க, நீ தான் வைப்பமாடா பர்த்டேக்கு செடி வைப்பமா? ஆ, செடியை பிடிச்சிக்கடா, செடியை பிடிடா. ஆ, வைப்பமா, செடி வைப்பமா? ஓகே ஓகே. அலாண்ட்ரா, மண் எடுத்து உள்ளே போட்டுருங்க. ம், ஆ, இந்தா மண் எடுத்து போடு, செடியில் போடு. ம், இப்படி தான் மரம் நடுவாங்களாடா. ம், செடிக்கு போடு மண். ஆ, ம், போட்டுறியா? ம், போடுங்க. ம், ஆ, மரம் நட்டாச்சா? நம்ம தண்ணி ஊற்றிடுவோமா? நட்டு வச்சாச்சு. அம்மா, இங்கே வந்து ஒரு பலாமரம் வச்சுருக்கோம். இது வந்து என் பர்த்டே அன்னைக்கு நட்டு வச்சேன். கார்டன் டூர் வீடியோவில் நிறைய பேர் கீழே சொல்லியிருந்தீங்க, மா இருக்குது, வாழை இருக்குது, பலாமரமும் வச்சிங்க அப்படின்னா முக்கனியாக இருக்கும் அப்படின்னு. அதனால சரி ஓகே, ஒரு பலாமரம் வாங்கி வைக்கலான்னு வச்சோம். எங்கள் ஊர் சைடு நாகர்கோவிலெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு பலாமரம் வச்சுருப்பாங்க. அதை வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பழம் வந்து 0 டிகிரிக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா பட்டு போயிடும், அதனால தான் இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தோம். இது வந்து கொஞ்சம் பெரிய மரமாக இருக்கிறனால கொஞ்சம் குளிர் தாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பிப்ரவரி மாதம் தான் நல்லா குளிரும், அப்போ வந்து கொஞ்சம் நல்லா திக்கான பெட்ஷீட் மாதிரி இந்த இந்த மூடை சுற்றி கீழே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குளிர் தாங்கும், படாது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கீழே உடஞ்சிருக்கு, அதனால இந்த சைட்லேருந்து தழுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களே இங்கே தான் கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால இதுலேருந்து உடஞ்ச ஒரு குச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளும் இதிலேருந்து அட்டாச் பண்ணி பார்ப்போம், தழுத்து வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு ஆங்கிளில் வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடையும் ஒரு ஆங்கிளில் வெட்டிட்டு இது ரெண்டையும் வந்து நம்ம ஒட்டணும். இந்த வெளியே இருக்கிற லேயரை வந்து கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள கேம்பியம் லேயரும் இதில் உள்ள கேம்பியம் லேயரும் சேர்ந்துருச்சு அப்படின்னா கிராஃப்டிங் வந்து சக்ஸஸ் ஆயிரும். இதையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கட்டிட வேண்டியது தான். இதை வச்சுட்டு நம்ம நல்லா டைட்டாக கட்டிடணும்.
ரொம்ப அது அசைய கூடாது ரொம்ப இங்க வந்து ஒரு நாட் போட்டு வச்சிரலாம் அப்ப டைட்டா இருக்கும் இனி இந்த ரெண்டு கேம்பியம் லேயரும் வந்து ஜாயின் ஆகும் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து இத கலக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் போல ஆகும் மேலே இத வச்சு லைட்டா சுத்த போறேன் அப்பதான் காயாம இருக்கும் 2 வாரம் நான் வந்து வீட்டுக்குள்ள ஒரு ஜன்னல் பக்கத்துல வச்சிருக்கேன் ஏனா வெளிய வச்சா டக்கன் காஞ்சிரும் கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறமா வெளிய வச்சா சரியா இருக்கும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சின்ன குழந்தைங்களுக்கு மாஸ்க் போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அதனால அவளுக்கு வந்து ஃபேஸ் ஷீல்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது அதனால கொஞ்சம் பரவாயில்ல பார்க் வந்து டவுன் டவுன் பக்கத்தில் இருக்கு எல்லா ஊர்லேயும் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்து மோஸ்ட்லி பிஸ்னஸ் அப்புறமா ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம பார்க்குக்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பூனை பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க மியாவ் மியாவ் அப்புறமா ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து பார்க்கை சுற்றி சுற்றி உள்ளே போட்டு வச்சுருக்காங்க அப்பப்போ ஒரு ட்ரெயினும் வரும் இந்த வழியாக உள்ளே ஏறி உட்கார்ந்தோன்னா அப்படியே ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருவாங்க இந்த சைடில் லேக் மாதிரி இருக்குது ஜாலியாக போட்டிங் போயிட்டுருக்காங்க நாங்கள் போகலை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கோம் அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க இதில் வந்து சின்ன குழந்தைங்க ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க சின்ன சின்ன மீன்கள் இருக்குது ஆனால் இப்போ யாருமே ஃபிஷிங் பண்ணல இங்கே ஆனால் நல்லாயிருக்கு பக்கத்துலேயே மீன் இருக்கனால ஈஸியாக கிடச்சிரும் அப்புறமா இங்கே வந்து ஜாப்பனீஸ் டீ கார்டன் இருக்குது உள்ளே வந்ததுமே ரொம்ப அமைதியாக நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சும்மா ஒரு சாயங்கால நேரத்தில் கையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொறிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போகலாம் நல்லாயிருக்கு அங்கங்கே சின்ன சின்ன பாலம் மாதிரி பண்ணி நீரோடை மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த தண்ணியோட சத்தம்லாம் நல்லாயிருக்கு அந்த சின்ன சின்ன பாலம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்புறமா அங்கங்கே சின்ன சின்ன அந்த கற்கள்லாம் வச்சுருக்காங்க இது பக்கத்தில் ஒரு பெரிய மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது ஆனால் இது என்ன பழம்னு தெரியல பார்க்குறதுக்கு நம்ம நெல்லிக்காய் சைஸில் இருக்குது நிறைய காய்ச்சிருக்கு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அழகாக இருக்குது அப்புறமா ஒருத்தங்க ஒரு முயல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து அலாண்ட்ராவை தொட்டு பார்க்குறதுக்கு கொடுத்துருந்தாங்க மணி சாஃப்டா இருக்கா She loves bunny. Thank you. அவ வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலி ஆயிட்டா அப்புறமா நிறைய ஆமைலாம் இருக்கு ஒரு ஒரு கல்லையும் ரெண்டு ரெண்டு ஆமையா உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க குட்டி குட்டி ஆமைகளும் நிறைய இருக்கு நாங்க வந்து ரொம்ப கூட்டம் இல்லாத இடத்துல தான் இருந்தோம் அதனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது பரவாயில்ல இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை இங்கே வந்து காந்திஜிக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க எங்கே போனாலும் காந்தி ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு
பக்கத்திலே மார்ட்டின் லூத்தர் கிங். அப்புறமா இங்க வந்து புல்வெளியெல்லாம் போட்டு சுத்தி சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இந்த பிரச்சனைனால இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தண்ணி வழியா அப்படி நம்ம சுத்தி சுத்தி நடக்கலாம், நல்லா இருக்கும். மேலேருந்து கீழே பாக்குறப்போ நல்லா இருக்கும். ஆனா இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா ஃப்ரண்ட்ல இருந்து போட்டோ மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்படியே இந்த சைடில் ஒரு ரோஸ் கார்டன். இப்போ வந்து சீசன் இல்லை, அதனால வந்து நிறைய பூ இல்லை. போன வாட்டி நாங்கள் வரப்போ ஃபுல்லாகவே பூ இருந்தது, அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாட்டி அவ்வளோ பூ இல்லை. அந்த பூக்கள் பக்கத்துலேயே வந்து உள்ளே வந்து ஒரு முயல் இருந்தது. அது வந்து அந்த கலரில் இருந்ததுனால ஃபஸ்ட் நாங்கள் கண்டுபிடிக்கல. இப்போ பார்த்தா அது அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு எதையோ, நல்லாயிருக்கு. பார்க்க மூட போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 7 மணி ஆச்சு. அப்படியே நம்ம வெளியே நடந்து வரப்போ கொஞ்சம் வாத்து அதெல்லாம் இருந்தது, எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த வாட்டி சாப்பாடு எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். அலான்றாக்கு தூக்கம் வருது, ஆனால் கையில் இருக்க முறுக்கையும் விட மனசு இல்லை, அதனால ஆடி ஆடி அதை சாப்பிட்டுட்டே தூங்கிட்டு இருக்கா. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பை.